வணக்கம், இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு 10வது நாளா ஆழ்கடல்ல வலை விட்டுட்டு இருக்காங்க. வலை விட ஸ்டார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் தூரல் விழுந்துட்டு இருந்துச்சு. போக போக சரியான மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டுங்க. நம்ம நிறைய தடவை ஆழ்கடல் தங்கி மீன்கள் பிடிக்க வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை மாதிரி மழை வந்து எந்த தடவையும் பெஞ்சதே கிடையாதுங்க. டெய்லியுமே மழை வந்து பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. இந்த தங்குக்கடலில் மழை வந்து எப்படிலாம் பெஞ்சு அப்படின்னா, ஒன்று கடலில் வலை விடும்போது மழை பெய்யும், இல்லைனா வலையை வந்து பிடிக்கும்போது மழை பெய்யும். அப்படி பெஞ்சால் கூட பரவாயில்லைங்க. ஒரு சில வாட்டி கடலில் வலை விடும்போது அப்புறம் வலை பிடிக்கும்போது ரெண்டு வாட்டியுமே மழை வந்து பெய்யும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஆட்கள் தாங்க ரொம்பவே பாவம். மழையில் நனைஞ்சிட்டே ஃபுல்லாக வேலை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கடுமையான மழையில் வலை எல்லாத்தையுமே விட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு விடியகாலம் 1 மணிக்கு மறுபடியும் வலையை வந்து பிடிக்க ஆரம்பித்தோம். இந்த மழையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கடலில் வலை விட்டோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து காலையில் 6 மணி ஆகிட்டுங்க, இன்னும் ஒரு மீன் கூட வரல. இப்போ தான் ஒரே ஒரு மீன் வந்து வந்திருக்கு நம்ம வலையில். கடலில் வந்து கஷ்டப்படுறது எங்களுக்கு புதுசே கிடையாதுங்க. ஆனால் அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கிடச்சிச்சு அப்படின்னா சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு எந்த ஒரு மீனுமே வரல அப்படிங்கிறப்போ ரொம்பவே வருத்தமாக இருக்கும். கடல் மேலே வச்சு இந்த மாதிரி வலை முறுக்கி வந்தாலே நம்ம வலையில் வந்து மீன் வந்து வரவே வராதுங்க. நம்ம வலையில் மீன் வரல அப்படின்னு ஏற்கனவே ஒரு கஷ்டத்தில் இருப்போம். ஆனால் இந்த வலை முறுக்கு வந்துச்சுன்னா அது இன்னொரு கஷ்டமாயிடும். ஏன்னா இந்த வலை முறுக்கெல்லாம் எடுத்தால் தான் நம்ம அடுத்த நாள் வந்து கடலில் வலையை விட முடியும். கடைசியாக ஆங்கிலத்தில் கோபியா பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற 2 கடவுறால் மீன் வந்து நம்ம வலையில் வந்துச்சுங்க. அதுவும் இந்த வலை முறுக்கி இருக்குல்ல அந்த வலையில் தான் 2 கடவுறால் மீன் வந்து வந்துச்சு. அதில் ஒரு மீனை தான் மதிய சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு பொரிச்சு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு கோட்டமுனி சாமி அண்ணன் தான் இந்த மீனை வெட்டி கிளீன் பண்ணி சமைக்க போகிறாங்க. எப்படிலாம் கடல் மேலே வச்சு சமைக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து பாருங்க.
இப்போ மீனை வந்து வெட்டி முடிச்சு வச்சுங்க, கடலை மேலே வச்சு எப்போவுமே அந்த மீனை நல்லா கடல் தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறம் தான் நல்ல தண்ணியில் வந்து கழுவுவோம். இன்றைக்கி நம்ம இந்த மீனை பொரிக்கிறதுக்கு சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ண போகிறோம். மீனில் மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு சோறு, அப்புறம் சாம்பார், அப்புறம் கடவுறால் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே ரெடி ஆகிடுங்க. இது வந்து ஒவ்வொருத்தராக சாப்பிட வேண்டியதான். இன்றைக்கி இந்த சீசன் 3 ஆழ்கடல் வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா முடிஞ்சளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.